ஏண்டா காலில் இருந்து ஐயாவை காணவே காணும், நீ பாத்தியா? எனக்கு எப்படா தெரியும்? டேய் வகுப்புல தூங்குற உனக்கு வாத்தியார பத்தி எப்படா தெரியும்? அத பத்தி பேசாதரா. நீ தூங்காம இரு, நான் பேசல. ஏ தக்காளி, உனக்கா தெரியுமா? தெரியலடா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. தம்பி நிறுத்துப்பா, இங்கதான் நிறுத்து. டேய் ஐயா வந்துட்டாரா? வாங்கடா. ஐயா காலேருந்து எங்கேயா போனீங்க? சொல்லாம எங்கேயா போனீங்க? நாங்க சொல்லாம போன வண்டி திட்டுறீங்க. சாப்பிடாம கூட எங்கேயா போனீங்க? என்னாச்சு சொல்லுங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் கலெக்டர் சந்திச்சுட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம மாநிலத்தோட கல்வி அமைச்சரை நம்ம கலெக்டர் எப்படி நம்ம பள்ளி கொடுத்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட பல நாள் கனவென்ன, கவர்மெண்டோட ஆத்தரைசேஷன் ஆகணும்ன்றது தானே? ஆமா. அந்த மினிஸ்டர் வச்சு எப்படி முடிச்சு தந்துருவேன்னு நம்பிக்கையோட செல்ற. சிறகுகள் ஓர் நாளில் முளைத்ததை நான் உணர்ந்தேன். என்னோட வானில் எப்போதும் இனி மேலிரவில்லை என்று நான் அறிந்தேன். இனிமேலே நமக்கு திசையெல்லாம் கிழக்கு, உற்சாக உதிரம் உருதடா. இன்பத்தின் எல்லை வேறொன்றும் இல்லை, எல்லாமே மாறுதடா. அன்பு என்ற ஒற்றை சொல்லே வாழ்வின் வேதமடா. எங்கேயோ போச்சு காணமடா. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறியதின்று போதுமடா. இனிமேலே நானும் மரணித்தால் கூட பிழையொன்றும் இல்லையடா. இன்னும் நூறு ஜென்மம் வேண்டாம், இதுவே போதுமடா.